உதகை பெர்ஹில் பகுதியில் அமைந்துள்ள பவானீஸ்வரர் திருக்கோவிலின் 112 ஆண்டு ஆருத்ரா தரிசன மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் விழா இன்று நடைபெற்றது. ஸ்ரீ பவானீஸ்வரர் கோவிலில் சிவன் கோவில்களில் நடைபெறுவது போல் நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசன விழா கடந்த 1910 ஆண்டு முதல் நடைபெற்று வருகின்றது. இந்த பவானீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் ஆருத்ரா தரிசன விழா புகழ்பெற்றதாகும். இந்த ஆண்டிற்கான 112 ஆருத்ரா மகோத்சவ விழா தொடங்கியது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசன திருத்தேர் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பவானீஸ்வரர் கோவிலில் இருந்து திருத்தேரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா வடம்பிடித்து துவக்கி வைத்தார். திருத்தேருக்கு முன்பு நீலகிரி மாவட்ட பழங்குடியின மக்களான தோடர் இன மக்கள் தங்கள் பாரம்பரிய நடனம் ஆடி தேரை இழுத்து வந்தனர். மேலும் தேர் ஊர்வலம் உதகை மத்திய பேருந்து நிலையம், மெயின் பஜார், மாரியம்மன் கோவில், கமர்ஷியல் சாலை, வேணுகோபால சுவாமி கோவில், சுப்பிரமணிய சுவாமி கோவில், லோயர் பஜார், மீண்டும் மத்திய பஸ் நிலையம் வழியாக வந்து பவானீஸ்வரர் கோவிலை சென்றடைந்தது. உதகை மாரியம்மன் கோவில் பகுதியில் மண்ணின் மைந்தர்கள் என அழைக்கப்படும் தோடர் இன மக்கள் தங்களது கலாச்சார உடை அணிந்து பாரம்பரிய நடனம் ஆடியதை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். இந்த தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.